சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவர் பின் ஒருவராக ஒரு வீட்டில் தும்மிக் கொண்டிருந்தால் அது ஜலதோஷம் ஆகும், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் யாராவது எங்காவது ஒரு பூஜை பண்ணும்போதும் சரி, யாராவது வீட்டை விட்டு வெளியிலே போகும்போதும் சரி, ஒரு நல்ல காரியங்களுக்கு சென்று கொண்டிருந்தாலும் சரி, ஒரே ஒரு தும்மல் தும்புவார்கள், அது வந்து அபசகுணம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடிக்கடி தும்புவதற்கும் ஏதோ ஒரு அசரீரி போல ஒரே ஒரு தும்மல் வரும், அதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல எந்த தும்மல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து அந்த அசரீரி மாதிரி ஒரு தும்மல் வருது அப்படின்னா, அந்த தும்மல் சத்தம் கேட்டவுடன் நாம் உடனே வெளியே கிளம்பணும் அப்படின்னா, நம் குலதெய்வம், நம் இஷ்ட தெய்வம் நாம் மனதார வேண்டிக் கொண்டு ஒரு மடக்கு நாம் தண்ணீர் அறிந்து விட்டு இவங்களை நினைக்கணும். நம்ம குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு ஒரு செம்போ ஒரு டம்ளர் தண்ணியாவது நம்ம உள்ளே குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம வெளியே போகலாம். எந்த ஒரு சகுனமும் நம்ம எதுவும் செய்யாது, ஆனால் கண்டிப்பாக இதை செய்யணும். அல்லது கொஞ்சம் நீர் எடுத்து நம்மளோட உச்சியில் படுற மாதிரி லேசாக தெளித்து கொள்ளலாம். அதாவது வானத்தில் விட்டு அந்த வான நீர் நம்ம தலையில் விழுற மாதிரி பண்ணலாம், அது ரொம்பவே நல்லது. இப்படி பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போகலாம். அப்படி போகும்போது இந்த தும்மல் அந்த அபச குணத்தை தடுத்துவிடும். ஏன் இந்த தும்மலுக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம், ஏன் அந்த தும்மக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, தும்மல் வரும்பொழுது ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து கல்யாண வீடுகளில் யாராவது தும்பிடுவாங்க, அதாவது அந்த சத்தம் கேட்டுவிடும் என்பதற்காக தான் அந்த கெட்டி மேளம் கெட்டி மேளம் என்ற சத்தத்தை ஆரம்பித்ததே ஆரம்ப காலங்களில். ஏன்னா யாராவது இந்த மாதிரி அபசகுணமாக தும்மிடுவாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது அபசகுணமாக பேசிடுவாங்க. ஏதாவது மனிதர்களின் வாய் சும்மா இருக்காது அப்படின்னு அனைவருக்கும் தெரியும் அல்லவா, ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கெட்டி மேளம் சத்தம் வெகுவாக ஒழிக்க விட்டு அந்த மங்கள வாத்தியங்கள் இசைக்க தான் தாலி கட்டுகின்ற சடங்குகள்லாம் நடக்கும். ஏன் அப்படின்னா, நாம் தும்பும் பொழுது நம் இதயம் ஒரு நிமிடம் நின்றுவிடும், அதுதான் ஒரு உண்மையான விஷயம். அப்போ ஓடிக்கொண்டு இருக்கிற நிமிஷம் நின்றோம் அப்படின்னா அந்த நேரம் நம்ம என்னவாகும், நம்ம புனந்தானே, அது நல்லா யோசித்து பாருங்கள். மறுக்கணம் நம்மளுக்கு அந்த தும்மல் போன உடனே நம்ம இதயம் துடிக்க ஆரம்பிச்சிரும். அதுவே அதற்காக தான் அந்த காலங்களில் அந்த தும்பக்கூடாதுன்னு சொன்ன விஷயமே அதுதான். ஆனால் அழுகை அடிக்கடி வரும், நமக்கு சிரிப்பும் அடிக்கடி வரும், ஆனால் இந்த தும்மல் மட்டும் அடிக்கடி வரவே வராது, வரக்கூடாது. அந்த பிரச்சனை இருந்தால் உடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். ஏன்னா தும்மல் வந்துட்டாலே நம்ம தலையில் நிறைய பிரச்சனை இருக்குது, மூக்கில் நிறைய பிரச்சனை இருக்குது, தொண்டையிலும் நிறைய பிரச்சனை இருந்தால்தான் அடிக்கடி அந்த தும்மல் என்பது வந்து கொண்டே இருக்கும். அதாவது சைனஸ் பிரச்சனை இருந்தால் தான் அந்த தும்மல் வரும். அந்த தும்மல் அடிக்கடி தும்பிக்கொண்டே இருக்க இருக்க என்னாகும், அந்த ஹார்ட் ரொம்ப பலகீனப்படும். அந்த ஹார்ட் வந்து நின்று நின்று துடிப்பதினால் நிற்கும் அப்படின்னா அது ஒரேடே நின்றோம் அப்படின்னு இல்லை, ஒரு நிமிடம் அது திடுக்கிடும் அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். இதயம் டக்குன்னு அப்படி திடுக்குன்னு அதுக்கு அதிர்ச்சி ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும், அதுதான் அந்த விஷயம். அதனால் அந்த விஷயத்துக்காக தான் நாம் இதெல்லாம் செய்கிறது. அதை நம்ம மாற்றிக்கொள்ளணும். நம் உடம்பை சரியாக கவனித்து கொண்டால் இந்த விஷயம்லாம் நடக்காது. மேல்படி சொன்ன விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம உடம்பை நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும். அப்படியே நம்ம வெளியில் எங்கேயாவது போகும்போது தும்மல் வந்துட்டுனா இந்த மாதிரி கடவுளை நன்றாக வணங்கிவிட்டு வெளியில் செல்வது நல்லது. இது வந்து அந்த காலம் இந்த காலம் அதெல்லாம் கிடையாது, எந்த காலத்திலும் இது நடக்கும் விஷயமாகும். அதை நம்ம ஏதாவது கவனிக்காமல் நம்ம போயிட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நம்ம அதை கவனிச்சுட்டு மனசில் போட்டு இப்போ யாராவது தும்மிட்டு இருப்பாங்க, நம்ம அது காதிலே விழலை, நம்ம போயிட்டோன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நம்ம காதில் வாங்கிட்டு ஐயோ தும்மிட்டாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே போனாதான் பிரச்சனை, அங்கேயும் நம்ம மனம்தான் காரணமாக வருகின்றது. அப்படி நம்ம நினச்சிக்கிட்டே போய் கஷ்டமாக நம்ம நினைக்கிறத விட நம்ம இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தை நினச்சி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து செல்வதினால் நம் மனம் அமைதியடையும். இதுவே இந்த சாஸ்திரத்தில் உண்டு. இதுதான் நம்ம சொல்கிற
ஒரு மாறுதலான விஷயம், வேறு எதுக்காகவும் கிடையாது. இதை நம்ம செஞ்சுக்கிட்டால் நம்ம அதிலேருந்து மீண்டு வெளியில் வந்து நம்ம சுபமான வேலைகளை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.